அன்னைக்கும் காலையில முதல்ல ராணியக்கா தான் பால் வாங்க வரா. இன்னும் இன்னைக்கு காணலையே. பால் வாங்க வரவங்களுக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு போய் பாப்போம் யானி. ஃபோன் பண்ணி கேட்கலான்னா மொபைல்ல ஒரு நாணம் பேலன்ஸ் கிடக்காது. என்ன லெச்சு, தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஏப்பா குனிச்சு கிடந்து வேலை செய்து முதுகே வடங்கல சின்ன பொண்ணு. எங்களுக்காகவா நீங்க செய்தியே? உங்களுக்கு வருமானம் வருது, நீங்க வேலை செய்தியே. ஆமா வருமானம் வருது, நல்ல வருமானம் வருது. ஏன் ஒரு டப்ப தடவி விடுறீங்க சொன்னேன். என்ன வருமானமும் வரணும், வேலையும் செய்ய விடாது, முதுகும் வலிக்க விடாதுன்னா எப்படியாக்கும் தாயே? நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லல, நான் என் போக்குல பேசிட்டு இருக்கேன், சும்மா நில்லு. என்ன நாலு முடி, வாய மூடிட்டு நில்லுங்க. பால் வாங்க வந்தோமா வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும். நீங்க ஒண்ணு பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். பெரிய நல்லவா மாதிரி பேசாத, பால் வாங்கினா பால வட்டம் வாங்கிட்டு போ, என் உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போவாத. எனக்கிட்ட பால் வாங்கி நிறுத்தணும், சும்மா சும்மா திட்டிட்டு இருக்கியாவே. இந்த பால் கொண்டு வராங்க அவன்கிட்ட நீ பால் வாங்கணும், பாலா பக்கமா வருமானம் வருதுன்னு சும்மா திட்டிட்டு இருக்கியா. ஒண்ணு ராணி அக்கானே பால் வாங்க வரலாமா, யானை ஏதாவது தெரியுமா? அவிய வீட்டுல அவிய அண்ணன் அண்ணன் பிள்ளை அண்ணி அந்த அவங்க அம்மா எல்லாரும் வந்திருக்கியாவ, உங்களுக்கு தெரியாதோ? அப்படியே சின்ன ஒண்ணு, என்னைக்கு வந்தாவ? தெரியாதக்கா, ஞாயிற்று ராத்திரி தான் வந்தாவ. பாத்துடுங்க போட்டு. ஆமா லட்சுமி அக்கா, இந்த ஒரு உதவியும் செய்யுங்க, பால சீக்கிரம் வாயில ஊத்துங்க. அது போட்டு என்ன சும்மா ஊத்த வச்சுங்க, செம்பல ஊத்த சொன்னேன். சாரிக்கா அக்கா, லட்சுமி அக்கா செம்பல ஊத்தணுமா? சீக்கிரம் ஊத்தி கொடுங்க, செம்ப கீழ இருக்கு, ஊத்தி தாங்க, வாங்கிட்டு போட்டு. என்ன நாள் முடி, அமைதியா வாரிய இல்லனா என்ன ஏதாவது சனமனு சொல்லிட்டாது வருவிய? நான் எதுக்குமா பேசணும், நான் பேசினாலே யாருக்கும் பிடிச்ச மாட்டேங்குது. லட்சுமி அக்கா என்ன நிலை நின்னு பாத்தியா? நீ எல்லாம் ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டியா? என்ன திட்டினா யாரு கேப்பா? ஆனா அமைதியாவே வாரேன். நில்லுங்க, லட்சுமி அக்கா திட்டுச்சு திட்டுச்சுன்னு சொன்னீங்க, நீங்க சும்மா இருந்தீங்க, நீங்க ஏதாவது சொன்னதால தானே அதுவும் ஏதாவது சொல்லுச்சு. ஆமா வர வர நீயே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிய, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணது கிடையாது, நான் என் போக்குல இருக்கேன், விடு. எதுக்குக்கா சப்போர்ட் பண்ணனும், நீங்க நல்லதாட்டு சொல்லிதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன் இல்லையா? நீங்க தான் சும்மா அங்க இருந்து வருமானம் வருது வருமானம் நீங்க ஏன் சொல்றீங்க? உண்மைதானே சொன்னேன், அதுக்கெல்லாம் ஏன் என்கிட்ட கோபப்பட்டு இருக்கீங்க? ஏக்கா அது வந்து ஏன் அக்கா? சும்மா பேசாம வா சின்ன பொண்ணு, ஏன் வாய் அமைதியா இருக்க விடு. லட்சுமி நீ என்னைய திட்டுனா நான் புஷ்பா வார அவளுகிட்ட ஏதாவது சொல்லி குடிக்கேன். என்ன புஷ்பா, பால் வாங்க வா போறா? ஆமா வசந்தி, நீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? நான் இப்பதான் வாங்கிட்டு வாரோம், பால்ல ஒரே தண்ணி, இத சொன்ன யார நம்பியா? இல்ல அந்த அக்கா வீட்டுல கிடைக்க பால் நல்லா தண்ணி இருக்கு, நான் என்ன பொய்யா சொல்லி? நல்ல வியாபாரம் நடக்குனே தண்ணியை வரி ஊத்திருப்பா போல, இன்னைக்கு ஒரே தண்ணி பாரு பாரு. நாலு முடி வாய மூடிட்டு போங்க. என்ன நாலுமுடி இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா உங்களுக்கு? ஏன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப ஓவர்னு என்கிட்ட சொல்லியா? அந்த அக்கா உங்களை ஏதோ சொல்லிட்டு நீ அவிய வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரியே உடனே பாலில தண்ணிட்டு கதாளம் தொடுது இல்லையா? அட இல்ல சின்ன பொண்ணு, இவ்வளவு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை மாதிரி எல்லாம் சமாளிக்கக்கு இனி ஒன்னு பிறந்துதான் வரணும், கேட்டீங்களா? நான் ஏமா சமாளிக்க போறேன், பியாசுனா பியாசியும் சொல்லுதிய, வாய முடிட்டு வந்தா ஏன் அமைதியா வரேன் கேக்குதிய, நான் என்னத்த பண்ண? சரி புலம்பாம போங்கமா. என்ன டவுட்? லட்சுமி அக்கா தண்ணி சேர்க்கவில்ல பால்ல, எங்க தண்ணி சேர்க்கவனியா? அட சின்ன பொண்ணு அது இல்ல, அதான் சொன்னேன் இல்ல, அதெல்லாம் விடு நீ. பின்ன என்ன டவுட் நாலு முடி? நம்ம எல்லாம் விடிய காலம் பால் வாங்க வரதுக்கு பயப்படியும். நம்ம இல்லன்னு சொல்லாதுங்க, நான் எல்லாம் நீங்கனே கூப்பிட்டதுலதான் வந்தேன், இல்லனா எங்க மாமியார் தான் போய் வாங்க. ஒன்ன விடு சின்ன பொண்ணு, நானும் உமாள இருக்கேன் இல்ல, என்னை காலையிலவே அஞ்சுல இருந்து அஞ்சரைக்குள்ள பால் வாங்க வந்துருவோம். அதான் டவுட்?
என்ன கவலை புஷ்பா போட்டுட்டு வரானி கவலையா இல்ல அவ போட்டுட்டு வந்தா ஒருத்தனும் அத்துட்டு போவல நீயே கவலையா மனசுல தோணுது இவ்வளோ எனக்கு வியானம் தான் சரி வா போ சின்ன பொண்ணு அங்க தூரத்துல பாரு அது யாரு கடவுளே விடிய காலம் வந்தா இதெல்லாம் பாக்க வேண்டியதா இருக்கு வந்துருங்க நாலு முடி ஓடிரும் பயப்படாமல் அங்கிருந்து இங்க ஒரு தள்ளுதரச்ச உடனே கொஞ்சமா பயந்திய நீங்க முகத்தை பார்த்தாலும் நீங்க ஓடி வந்ததை பார்த்தாலும் கொஞ்ச நஞ்சம் பயந்தது மாதிரி இல்லையே இதெல்லாம் பொருள்படுத்தாத சின்ன பொண்ணு நாளைக்கு வேற விதமா கண்டல தெரியும் முடி என்ன எங்கேயாவது கூப்பிட்டு பாருங்க ஒரே அடிதான் அடுத்து நீங்களும் இந்த மாதிரி தான் நடக்க வேண்டியன்னு இருக்கோம் ஆடி வந்த வரத்துல பால் செம்பையும் கீழே போட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க அட விடு சின்ன பொண்ணு இதெல்லாம் கண்டு பயந்துகிட்டு காப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சீக்கிரம் வா ராணி கலை வீட்டுல போய் அந்த பொண்ணு எப்படி இருந்து பாப்பனா இங்க காப்பி போட எங்க பால் இருக்கு வாங்க உங்க வீட்லயே வாரேன் காப்பி போட்டு தாங்க குடிச்சிட்டு போவோம் எனக்கு ஒரு நஷ்டத்தை வர வச்சாம விட மாட்டா இவா என்ன நாலுமுடி தலை ஓரமா போகுது இல்ல இல்ல வா சின்ன பொண்ணு வா ஒரு கப்பு காப்பி தானே வா 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 தண்ணி கலந்து ஊத்தி காய்ச்சி தாரேன் நின்னுட்டே இருக்காதுங்க நடங்க நல்ல இடம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நம்ம சொந்த ஊரை மாதிரி இல்லையே என்னதான் வெளிநாட்டுல கிடந்தாலும் சொந்த இடத்துல இருக்கிறதுதான் ஒரு தனி மரியாதையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு சரி இன்னைக்குள்ள நியூஸ் என்ன போட்டிருக்கான்னு பாப்போம் என்ன மச்சான் நியூஸ் பேப்பர் வாசிக்குதுல ஆமா வாங்க மச்சான் உட்காருங்க பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க பாசிங்க மச்சான் நீங்க படிங்க அப்புறம் வெளிநாடெல்லாம் எப்படி போச்சு இங்க நம்ம இடம் எப்படி இருக்கு ஆமா மச்சான் அததான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் நம்ம இடம் தான் நமக்கு கேட்டீங்களா உண்மைதான் மச்சான் எங்க போய்தான் எவ்வளவு பாடுபட்டாலும் சொந்த ஊர்ல வந்தாதான் ஒரு நிம்மதி கரெக்டா சொன்னிய மச்சான் கரெக்ட் தான் நீ வெளிநாட்டு போறதுக்கு ஐடியா இருக்கா இல்ல எங்க ஊர்ல ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கலானியா இல்ல மச்சான் இனி போகல பிள்ளைங்க நீ கல்யாணம் முடிஞ்சோன்னு இங்கதானே இருப்பா அதான் ஊர்ல இருந்துடலானே ஆ சரி மச்சான் அதுதான் நல்லது கேட்டீங்களா ராணி போய் எடுத்துட்டு வா காரையில எல்லாம் காப்பி எடுத்துட்டு வரலான்னு கேக்கலாமா போய் எடுத்துட்டு வா போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம்